Hi friends, கோவிலிருந்து நான் உங்கள் பொறியாளர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னா ஒரு சின்ன பதிவு தான். இது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். சேர் ராடுனா என்ன, ஸ்பேசர் ராடுனா என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்கறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பில்டிங் கட்டுறப்போ சேர் ராடு அதுக்கப்புறமா அந்த ஸ்பேசர் ராடு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த சேர் ராடுன்னு என்ன, ஸ்பேசர் ராடுன்னு என்ன, அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர் ராடு பார்த்துருவோம். சேர் ராடு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டாண்டிங் ஒரு இப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து டாப் லேயரையும் பாட்டம் லேயரையும் பிரித்து அந்த கரெக்டான காங்கிரீட்டுடைய அந்த சென்டர் போர்ஷனை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் வந்து சேர் ராடு அப்படின்னு சொல்லுவோம். சேர் ராடு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, சேராடுடைய பர்பஸ் வந்து என்னென்னா, அதாவது இப்போது நம்ம காங்க்ரீட்டில் வந்து ஒரு பீம் அவுட் ஒரு ஸ்லாப் அவுட் எடுத்தால் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் ரெண்டு வகையில் இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த சில இடத்துல வந்து கம்பி வந்து டாப் லேயரில் வரும், சில இடத்துல வந்து பாட்டம் லேயர் வரும், சில இடத்துல ரெண்டு லேயரில் வரும். ஸோ அந்த ரெண்டு லேயரையும் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான், அது பர்டிகுலராக ஸ்லாபில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து அந்த சேராடுன்னு சொல்கிறோம். இதுதான் அந்த சேராடைய பர்பஸ்ஸு. அந்த சேராடு கரெக்டாக வைக்கலின்னா, சப்போஸ் நம்ம அந்த காங்கிரீட் பண்ணுறப்போ லேபர்லாம் ஏறி மேலே மிதிக்கும் போது என்ன ஆகுனா, அந்த கிராங்க் பாயிண்டில் இருக்கிற ஸ்லாப் கிராங்க் பாயிண்டில் வந்து ரெண்டும் இப்படி ஒன்றா வந்து கூடிரும். அப்போ வந்து அந்த நம்ம போடக்கூடிய அந்த டிசைன் பர்பஸ் வந்து சால்வ் ஆகாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற அந்த ராடு தான் நம்ம வந்து சேர் ராடுன்னு சொல்கிறோம். சேர் ராடு மினிமம் வந்து 12 mm எடுத்துக்கணும். 1 meter ஸ்கொயருக்குள்ள ஒரு சேர் ராடு வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நாம்ஸுங்க. ரெண்டாவது விஷயமா நம்ம பார்க்குறது வந்து ஸ்பேசர் ராடு அப்படின்னு நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். ஸ்பேசர் ராடு அப்படின்னா என்னென்னா, ஒரு பீம் கட்டுறோம் அப்படின்னா பீமில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது நம்பர் ஆஃப் ராட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்போ ஒரே லேயரில் இப்போ 9 inch வித்தில் வந்து நிறைய ராடு வச்சு கட்ட முடியாது. அப்போ வந்து அதை ரெண்டு லேயராக வச்சு கட்டுவோம். அப்புறம் ரெண்டு லேயராக வச்சு கட்டுறப்போ அந்த கீழ் லேயருக்கும் மேல் லேயருக்கும் இடையில வந்து ஒரு ராடு கொடுக்குற அந்த பின் ராடு தான் வந்து ஸ்பேசர் ராடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்பேசர் ராடு கொடுக்குறனால என்ன ஆகும்னா, அந்த காங்க்ரீட் நம்ம போடுறப்போ அந்த கம்பிக்குள்ளே நல்லா காங்க்ரீட் போய் ரெண்டையும் பிணைச்சி ஒரு நல்ல தரமான ஒரு பீம் அதாவது நமக்கு ஸ்ட்ரக்சரல் மெம்பர் நமக்கு கிடைக்கும். இதுக்காக பயன்படுத்தக்கூடிய ராடு தான் வந்து ஸ்பேசர் ராடுங்கிறது. ஸ்பேசர் ராடு குறைஞ்சபட்சம் 16 mm ராடு வச்சு, இப்போ கம்பி இப்படி இருக்குன்னா அந்த கம்பிக்கு மேலே 16 mm இருந்தால் தான் அந்த காங்கிரீட் 3/4 inch உள்ளே போய் காங்கிரீட் எல்லா இடத்துலையும் நல்ல காம்பாக்ஷன் கிடைக்கும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ராடை தான் நம்ம பின் ராடு அல்லது ஸ்பேசர் ராடு அப்படின்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் பீமில் தான் பெரும்பாலும் ஒரு பார்த்துருப்போம். ஓகே நண்பர்களே, இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.